எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியைத் தருகிறது இப்பொழுது ஜோதிடத்தை நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசிக்கிற மாணவனிலே முதலாவதாக இருப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு நூல்களை வாசித்து 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 அதில் உள்ள நுட்பமான கருத்துக்களை எல்லாம் இதயத்திலே பதித்து வைத்து கொள்கிற வழக்கத்தை இறைவன் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த நூல்களிலே சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நடைமுறையில் உள்ள ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த விதி இதற்கு ஒத்து வருகிறது ஒத்து வரவில்லை என்று நாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள இயலும் படிக்கிற பொழுதுதான் தெரிந்து கொள்ள இயலும் தொடர்ச்சியாக நூல்களை வாசிக்கிற பழக்கத்தை வைத்துக்கொள்கிற ஜோதிட பெருமகனார்களெல்லாம் அவர்களுக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த விதத்திலே வாசிப்பு மாத்திரம் அல்ல அனுபவத்தையும் கூட சேர்த்து என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த நண்பர் இதயம் கவர்ந்த நேசர் ஜோதிட சிரோன்மணி கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் துணை ஆசிரியர் குருவருள் ஜோதிடம் அவர்கள் அனுபவங்கள் அரங்கேறிடும் ஜோதிட சுரங்கம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க வெளியிட்டோர் பதிப்பகம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் விலை ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்கிறது மிக மிக குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கம் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரூபா போட்டிங்கனாலும் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற விலை தான் வருகிறது சரி இதை தாண்டி இதில் என்ன இருக்கிறது அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நூல்கள் வரை இதில் பாடல்களில் எடுத்து ஆதாரத்துடன் கொடுத்துருக்கிறார் அதுக்கு சில நூல்களுடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நவரச சுருதிகள் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபதாவது பாட்டு ஜோதிட சாந்தீபம் பிரம்மாண்ட சேகரம் புலிப்பாணி ஜாதக அலங்காரம் துய்ய கேரளம் ஜாதக கணிதாமிர்தம் போன்ற நூல்களில் சொல்லப்பட்டுள்ள பாடல்களை ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்க நடைமுறை ஜாதகத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிற கருத்துக்கள் பாடல்களில் எப்பொழுதோ பாடப்பட்டது யாரோ பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் இன்றைய நடைமுறையில் ஒத்து வராது என்று ஒத்து ஊதுபவர்களுக்கு இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது பாடல்களெல்லாம் அனுபவத்தினுடைய தான் அவர்கள் ஏதோ சும்மா சொல்லிட்டு போகல பழமொழிகள் எப்படி அனுபவத்தினுடைய வைரமொழிகளோ அதுபோல பழந்தமிழ் ஜோதிட பாடல்களும் அனுபவத்தின் சாரமாக இருக்கிறது வடமொழியில் இருந்தாலும் கூட தமிழிலே மொழிபெயர்த்து சுன்னாகம் ஏ குமாரசாமி ஆச்சாரியார் அவர்கள் பல அரிய விஷயங்களை நமக்காக செய்துவிட்டு போயிருக்கிறார் அந்த விதத்திலே பல்வேறு நூல்கள் ஜோதிட உலகில் புரண்டு புரண்டு வருகின்றன அந்த நூல்களுக்கு இடையிலே முந்தி நிற்கிற நூலாக இந்த நூலை நான் கருதுகிறேன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த நூலை கொடுத்தாங்க இதில் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிற விஷயங்களை குறிப்பெடுத்தாவே வெற்றி பெற ஜோதிடருடைய வரிசையில் நமது பெயரும் கல்வெட்டாக திகழும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை இதில் அத்தனை தலைப்புகளில் ஐயா அவங்க விரிவாக ஆராய்ச்சிருக்கிறாங்க நூற்றி பதினாலு தலைப்புகள் நவகிரகங்களும் நடைமுறை தொழிலும் தனது தொழில் தனி பெறும் புகழ் தரும் கர் தர்ம கருமாதிபதி யோகம் பத்தில் உள்ள திசை பகரிடும் மாரகம் இப்ப மாரகத்துக்கு நமக்கு நிறைய சொல்றோம் பத்தில் இருந்தவன் திசை நடத்தினா கூட மாரகம் வருங்கிறாங்க பாதசாரம்பாறு பல்லன் சொல்வதில் தேறு இப்படி அற்புதமாக வரிக்கு வரி தன்னுடைய அனுபவத்தையெல்லாம் நமக்காக வாரி கொட்டி ஒரு நூல் வடிவிலே தந்திருக்காங்க ஐயா இதற்கு முன்னாடி அவர்கள் எழுதிய நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூலோடைய தொகுப்புமே சேர்ந்து இதில் ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்துருக்கிற விஷயத்த நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இந்த நூலை நான் வாசித்து 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 விதிகளை எழுதி கொண்டே வருகிறேன் இப்போ ஒரு ஜோதிடம் நம்ம மற்ற நூல்களில் பார்ப்பதற்கும் ஜோதிட கட்டத்தை இந்த நூல்களை பார்ப்ப பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அந்த எடுத்துக்காட்டில் நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பக்கம் எண்பத்தி மூணு ஒரு எடுத்துக்காட்டாக தரேன் இதில் ஜாதகர் பிறந்த தேதி இருக்கு ஜாதகர் பிறந்த நேரம் இருக்கு காளையா மாலையா இருக்கு பிறந்த நட்சத்திரம் இருக்கு ஜனனகால செவ்வாதிசை இருக்கு ஊர் அந்த எல்லாம் குறிப்பிட்றாங்க இப்படி முழு தகவல் விவரங்களுடன் இப்போ மற்ற நூல்களையெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஜாதக கட்டம் இருக்கும் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த ஜாதக கட்டம் நேரு பிறந்த ஜாதக கட்டம் காந்தி மகான் பிறந்த ஜாதக கட்டம் ஆனால் அதற்கு உரிய ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ராமகிருஷ்ணன் பரமகம்சர் ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் காமார்புரிலே பிறந்த பொழுது ஜோதிடம் எழுதப்பட்ட அந்த ஜாதகம் அதற்கு ஆதாரமாக ராமகிருஷ்ணா மடத்திலே வெளியிட்ட நூலில் எந்த நூல்னு எனக்கு தெரியும் அப்போ ஆதாரத்துடன் சொல்கிற அந்த ஜாதக கட்டங்களை வைத்தது மாத்திரம் அல்ல இவர் தன்னுடைய அனுபவ ரீதியாக நடைமுறையிலே வாடிக்கையாளர்களிடத்திலே சொல்லி அவர்களுடைய அனுபவங்களை தொடர்ச்சியாக கொண்டே வந்திருக்கிறார் அப்படி சேகரித்துக்கொண்டு வருகிற பொழுது குறிப்பெடுத்துக்கிட்டே வராங்க ஐயா பழந்தமிழ் பாடல்களெல்லாம் ஒப்பு செய்கிறாங்க இது சரியாக இது தப்பாக இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா இது யாரோ எழுதின பாட்டு எப்படியோ எழுதின பாட்டுன்னு நாம் விட்டுட்டு போக முடியல இதில் முதல் தலைப்பு இருக்கு இல்லைங்களா இன்றைய திரைப்பட துறையிலே நட்சத்திரமாக மின்னிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒருவருடைய ஜாதகத்தை பற்றி இதில் இருக்குது அதை யாருன்னு நான் சொல்ல விரும்பல அதை நீங்க நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முத்தாய்ப்பாக அதை மூடி வைத்திருக்கிறேன் அசுரனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் கலைஞாணி சிறப்புறம் கூத்தாடி வெகுதனவான் போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகன்றடலாமே நவசுரதிகள் பாட்டு சொல்லுது அதை ஐயா அவர்கள் அதை எடுத்துக்காட்டா தராங்க சொல்லும் லக்னத்தோன் சூளுமிடத்து கொன்பான் வெள்ளும் ராசியோன் வாழுமிடத்துக்கு நவத்தோன் நல்ல இல்லத்தில் நாடியிருக்க நலவுடன் சுவருங்கூடில் அல்லல் இல்லான் மாந்தர்களுக்கு இனியான் மகாவித்தியுள்ளான் ஜோதிட சாந்திவம் சொல்லுது அட்டம லக்னத்தாயினும் வியாழன் வெள்ளி எட்டமாம் கேந்திரத்தில் இருந்திட வந்தோனுக்கு சட்டன வயதுண்டாம் வித்தைதன மிகுதியுண்டாம் பொட்டன அரசனாவான் புவியோர் அரியத்தானே பிரமாண்ட சேகரம் சொல்கிறது இப்படி பழைய நூல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் வெறுமனே பாட்டுக்களாக கருத்தாமல் அவையெல்லாம் அனுபவத்தினுடைய சாரம் இவற்றை வைத்து நாம் எப்படி பலன் சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு விதி சொல்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு ஆதார நூல் சொல்றார் ஒருத்தருக்கு பலன் சொல்கிற பொழுது இந்த விதி இந்த நூலில் இருக்கிறது இது உங்களுக்கு பொருந்துகிறது என்று நூலை சொல்லி 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 பலன் சொல்கிற வழக்கம் ஐயாவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவர்கள் அந்த நூலில் குறிப்பிடுறாங்க அதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் ஐயா அவர்களுடைய குரு எஸ் அருணாச்சலம் ஐயா அவர்கள் ஐயா அவங்க இவங்க கிட்ட தான் இதை கத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க முருக பக்தரும் சுவாமிமலை சுவாமிநாதனின் அருளை பெற்றவரும் ஜோதிடத்தில் யார் வந்து எது கேட்டாலும் எந்த பலன்களை உரைத்தாலும் அதற்குரிய சுருதிகள் சான்றுகள் நூலாதாரங்கள் இல்லாமல் பலன்கள் யாருக்கும் உரைப்பதில்லை என்பதில் தெளிவும் அதில் வைராகியம் கொண்டவரும் எமது குருநாதருமான ஜோதிட சாம்ராட் சிங்களாந்தபுரம் திருவாளர் எஸ் அருணாச்சலம் ஐயா அவர்களின் பொற்பாதங்களில் இந்த கட்டுரையை சமர்ப்பிக்கிறேன் என்றார் அப்படி இருக்கிற இந்த நூல்ல அவர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார் ஒரு வாடலை பாடி இவன் மக்களை ஆளும் மந்திரி என்றால் அவர் மந்திரி ஒரு வாடலை பாடி இவன் திருடனாக வருவான் என்றால் திருடன் ஒரு வாடலை பாடி கோடீஸ்வரன்னா கோடீஸ்வரன் ஒரு பாடலை பாடி பொருள் என்றால் பொருள் இழப்பான் ஒரு பாடலை பாடி திருமணம் ஆகாதனா ஆகறதில்ல ஒரு பாடலை பாடி அரண்மனை போல் வீடு கட்டுவான் என்றால் வீடு கட்டுவான் என்று தன்னுடைய குருநாதர் அடிப்படை ஆதார நூல்களிலிருந்து எப்படி பலன் சொன்னார் என்பதை பக்கம் ஆறிலே வைரவரிகளால் எழுதியிருக்கிறார் அப்போது ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த நூலை வாங்கி படிக்கிற பொழுது அவர்களுடைய அந்த பர்சப்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா நோக்கம் நோக்கு ஒரு விதியை எப்படி நூல்களிலிருந்து எடுத்து தற்கால நடைமுறையில் மக்களுக்கு கொண்டு சென்று பலன் சொல்ல வேண்டும் என்பதற்கு நான் படித்த பல இடையிலே இந்த நூல் ஒரு நவமணி மாலையாக திக திகழ்கிறது இதை ஏன் உங்களுக்கு யூடியூப்பில் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை தன்னோட அனுபவ வைர வரிகளால் ஒரு ஒருத்தர் பல்லாண்டு காலம் உழைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு குருவருளும் இறையருளும் நவக்கிரக அருளும் ஒரு சேர தான் இது நடக்கும் அப்பேற்பட்ட மூன்று அருளையும் பெற்ற ஜோதிட சிறுவன்மணி கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களை நீண்ட ஆயிலும் புகழும் நிறை செல்வமும் மன நிம்மதியும் ஆரோக்கியம் இன்னும் பல நூல்களை இதற்காக தருவதற்கு இறைவன் அவருக்கு துணை நிற்பான் என்ற நம்பிக்கையில் அவர்களை வணங்கி ஜோதிட உலகத்திற்கு இந்த நூலை அறிமுகப்படுத்துவதிலே எனது குருவும் நவகிரக அருளும் திருவருளும் துணை நிற்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை இந்த நூலுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் கண்டிப்பாக ஜோதிட பெருமகனார்களெல்லாம் ஆய்வாளர்களெல்லாம் மாணவர்களெல்லாம் ஜோதிடத்தை நேசிக்கிறவர்கள் காதலிப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சத்தியமாக இந்த நூல் இடம்பெறும் என்று சொல்லி இன்றைய பதிவை இந்த நூலுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு சுபஹோரையிலே உங்களை சந்திக்கிறேன்